தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. வெள்ள பேரிடர்கள் ஏற்பட்டாலும் சரி, புயல் சேதங்கள் ஏற்பட்டாலும் சரி, முதலிலே களத்திலே இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, உடை, மருந்து உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை அமைப்பு. அந்த அமைப்பிற்கு தமிழ்நாடு முழுக்க வீரியமிக்க எழுச்சி மிக்க தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிறுவனங்கள் பெரிய அளவிலே மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவருடைய தலைமை அலுவலகத்தை எதிரி சொத்தில் இருக்கிறார்கள் என்ற பெயரிலே ஒரு குற்றம் சாட்டி மத்திய அரசுடைய அதிகாரிகள் இன்று அலுவலகத்தை சீல் வைக்க வந்ததை கண்டித்து அந்த தொண்டர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், அது இனிமை சொத்தாக இருக்கட்டும், முறைப்படியாக அறிவிக்கை நோட்டீஸை கொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக அணுகுங்கள். முரட்டுத்தனமாக அணுகுவதற்கு இந்த நாட்டு மக்கள் ஒன்றும் எழுச்சவாயர்கள் அல்ல. டெல்லியில விவசாயிகளுடைய போராட்டத்தை சந்திக்க திராணியற்றவர்கள். அதை திசை திருப்பும் விதமாக சிறுபான்மை சமூகத்திலிருந்து தொண்டாற்றக்கூடிய சேவை அமைப்புகளை குறிவைத்து செயல்படுவதா? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற மிரட்டல்களுக்கெல்லாம் நாங்களாம் பயப்பட மாட்டோம், புரியுங்க சரியா? இது பிரதமர் மோடிக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்கிறோம். இது மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சேவை அமைப்பு. இந்த சேவை அமைப்பை வந்து முடக்குவதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? இவங்க எல்லாம் வன்முறை ஈடுபட்டாங்களா? பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சாங்களா? இல்லை கடைகளை கொள்ளையடிச்சாங்களா? அமைதியான முறையில் சேவை ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தலைமை அலுவலகத்தை முறையான அறிவிக்கை கொடுக்காமல் சீரில் வந்தது ஏன்? எனவே தமிழக அரசு இந்த அநீதிகளை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. சும்மா அதாவது தேன் கூட்டில் கை வைக்காதீர்கள். அவங்க அவங்களுடைய சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் செய்ய முடியாத, அரசாங்கம் நெருங்க முடியாத இடத்துக்கெல்லாம் உடனடியாக சென்று களப்பணியாற்றக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பு. அந்த அமைப்பை முடக்கக்கூடிய எந்த வேலைகளை செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துக்கு சிறுபான்மை மக்கள்கிட்ட மட்டுமல்ல, பெரும்பான்மை சமூக மக்கள்கிட்ட தான் அதிகமான ஆதரவு இருக்கு. ஏன்னா இவர்கள் ஆற்றிய அந்த தொண்டுகள் எல்லா சாதி சமய சார்பற்று எல்லா மக்களுக்கும் இந்த அமைப்பு சேவை செஞ்சிருக்கு. இந்த அமைப்பினால் பயனடைந்த மக்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எனவே தேவையில்லாத வேலையை மத்திய அரசு செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கின்றோம். அதை மீறி, சட்டத்துக்கு மீறி, சட்டத்துக்கு புறம்பாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்பூர்வமாக ஜனநாயக வழியில் அந்த அமைப்பு சந்திக்கும். ஜனநாயக சக்திகளாகிய நாங்களும் அந்த அமைப்புக்கு ஆதரவு கொடுப்போம். Thank you.